ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின் வீனோ. இன்றைக்கி நம்ம சென்னை ட்ரிப்போட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். மொதல் ட்ரிப்பில் நாங்கள் எப்படி நாங்கள் பஸ் புக் பண்ணி எப்படி சென்னைக்கு போனோம் அந்த பற்றின டீட்டெயில்ஸு, மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டு அங்கே எப்படி டிக்கெட்லாம் புக் பண்ணோம் அப்படின்றலாம் போட்டிருந்தோம். இன்றைக்கி நான் வந்து என்ன ஃபங்க்ஷன் போனோன்னா, என்னோடய ரெண்டாவது நாளோட டாட்டர் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு மார்னிங் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க, நெக்ஸ்ட் டே ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ மார்னிங் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு சும்மா நார்மலாக நான் வந்து சுடிதாரெலாம் மாற்றி இது பண்ணிட்டு வந்துட்டேன். பட் லட்டுக்கு மட்டும் சும்மா ஒரு அந்த அங்கே போட்டிருந்த சும்மா ட்ரெஸ்ஸே போட்டுட்டு வந்துட்டு அதை ஏண்டா போட்டுருந்துச்சு. ஸோ அது என்ன, அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய இடத்துக்குலாம் போனோம், அந்த ட்ரெஸ் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ரொம்ப லாங்காக போகிறதுக்கே ப்ரிப்பேர் பண்ணல, ஷார்ட்டாக பக்கத்தில் போயிட்டு வந்துட்டு திருப்பி போகலான்னு நினச்சோம். பட் அந்த ட்ரெஸ்லேயே அப்படியே போகிற மாதிரி ஆயிடுச்சு. இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், அங்கேருந்து பக்கத்துலேயே இருக்கிற ஒரு முருகன் ஸ்டோர்ஸ்ன்னு நினைக்கிறேன், பேர் மறந்துட்டேன். ஸோ அங்கே போயிட்டு சும்மா போயிட்டு கொஞ்சம் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் போனோம். பாடி சரணா ஸ்டோர்ஸில் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் இந்த கடையில் எல்லாமே ரீசனபிள் ரேட்டில் இருந்துச்சு. ஸோ ரப்பர் பேண்ட்லாம் நம்ம இங்கே ஊரில் 1 25 30 ருபீஸ்க்கு இருக்குது, அங்கே வந்து 4-5 வந்து 25 எனக்கு கிடச்சிச்சு. அப்புறம் அந்த கழுத்தில் போடுற அந்த நெக்லஸ் மாதிரி மாடல், மாடர்னாக சின்ன டீனேஜ் கேர்ள்ஸ் போடுற மாதிரியான கிளிப்ஸு, ஜிமிக்கி, அப்புறம் நிறைய கிளிப்பு, எல்லாம் வித விதமாக நிறைய வெரைட்டியாக இருந்துச்சு. ப்ரைஸ் கொஞ்சம் ரீசனபிளாகவே இருந்துச்சு. ஸோ இங்கே உள்ள ப்ரைஸ்க்கு, ஸோ அங்கே உள்ளவங்க நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ரேட் எப்படின்னு எனக்கு தெரியாது. இங்கே உள்ளதுக்கு அந்த ரேட்டுக்கு நிறைய வெரைட்டி இருந்தது, நிறைய வால் ஸ்டிக்கர்ஸு, லிப்ஸ்டிக்கு, நல்ல பிராண்டட் லிப்ஸ்டிக்ஸே இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் லிப்ஸ்டிக்கு, அப்புறம் நான் என்ன வாங்கினேன்னா நெயில் பாலிஷு, பொட்டு, பாப்பாவுக்கு வந்து பேங்கிள்ஸு, காதுக்கு போடுறது, இந்த மாதிரிலாம் நிறைய வாங்கினேன். அப்புறம் வந்து கொண்டை போடுறதுக்குன்னு ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அது ரெண்டு சும்மா ட்ரை பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். நான் அதை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் போட்டு காட்டுறேன். அது நிறைய இந்த 5 மினிட்ஸ் கிராஃப்டெல்லாம் பார்த்தேன், அங்கே இருந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கியிருக்கேன். நான் இன்னும் அதை பிரிக்க கூட இல்லை, அதை எப்படி போடலாம், என்ன லாங் ஹேருக்கு நல்லா அடர்த்தியாக இருந்தாலும் சரி, கம்மியாக உள்ள ஹேராக இருந்தாலும் சரி சூப்பராக இருக்கும். சரின்னு சும்மா 2 மாடல் வாங்கியிருக்கேன். அப்படி இருந்ததுன்னா அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னா இன்னும் அதிலே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற மாதிரி, அதாவது ஜடைக்கே அந்த டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுற கிளிப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். அங்கே இருந்துட்டு நாங்கள் போகிற இடத்துக்கு ரீச் ஆகிட்டு போகிறதுக்கும் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு ரீச் ஆக முடிஞ்சிச்சு. இதுவே வந்து காமன் நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அங்கே இருந்துட்டு கேப் புக் பண்ணி அப்படி தான் ஒவ்வொரு இடத்துக்கும், சில இடத்துல மெட்ரோ, சில இடத்துல கேபு, அப்படி இப்படி தான் போனோம். வெயிட் பண்ணுற டைமில் அங்கே இருந்துட்டு அந்த மேல் டாப் வியூ இது, அங்கே இருந்துட்டு அப்படியே சும்மா சென்னை ஃபுல்லாக பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப அப்படியே அமைதியாக இருந்துச்சு. நல்லா மெட்ரோ ஸ்டேஷன் இல்லாமல் க்ளீனாக இருந்தனால சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நான் எல்லா ஃப்ளோருக்கும் இப்போ ஒன்று படியில் வந்தால் இல்லை லிஃப்ட்டில் வந்தால் எனக்கு எஸ்கலேட்டர்லாம் ரொம்ப பயம். பட் லட்டு என்ன பண்ணிட்டேன், நான் வந்து எஸ்கலேட்டர்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டா சிற வரி இல்லாமல் என்னை வந்து தனியாக லிஃப்டில் போக சொல்கிறாங்க. எனக்கு லைட்டாக பீதியாக இருந்துச்சு, பட் இருந்தாலும் தைரியத்தை வரவழைச்சிட்டு லிஃப்டில் போனேன். அங்கே வந்து எப்படி நம்ம பைப்பு வந்து காலால் அமுக்குனா தண்ணி வரும்ன்றது கூட எனக்கு தெரியாது, ஏன்னா ரொம்ப லாங் ஆகிடுச்சு. இப்போ என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு தெரியாது. அதுமாரி கொரோனா டைமில் வந்து லிஃப்ட்டை கையால் இது பண்ணாமல் காலால் அமுக்குற மாதிரி வச்சுருப்பாங்க போட்டு இருக்குல்ல, அதுக்கு முடியாது அப்படி இருந்ததுன்னு தெரில. ஸோ அது எல்லாத்தையும் சும்மா பார்த்துட்டு இருந்தோம், பட்டி கட்டாமட்டா கிடையாது பார்த்த மாதிரி. அப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணுற டைம்லேயே ஒரே நேரத்தில் 2 மெட்ரோ ட்ரெயின் வந்துச்சு. அந்த வியூ தான் அது. ஸோ ரெண்டும் ஒரே நேரத்தில் அப்படி கிராஸ் ஆகிறது சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்த மெட்ரோவில் போகிறது ரொம்ப இருந்துச்சு, நல்லா ஏசியாக எல்லாம் உட்காந்துட்டு ஜாலியாக அங்கங்கே வெயில் அலையிற இடத்துக்குலாம் இதில் போகும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது நல்லா இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு தான் நாங்கள் பாப்பா கூட்டிகிட்டு இந்த பார்க்கெலாம் அந்த மாதிரிலாம் போயிட்டு வந்தோம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன், நாங்கள் எப்படி ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆனோன்றதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது வந்து என்னமோ பட்டர்ஃப்ளை பிரிட்ஜாக ஏதோ சொன்னாங்க, எனக்கு இடம்லாம் எனக்கு அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கவே எனக்கு வரவே வராது. இந்த ஊர்லேயே அப்படி தான், இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு லிஃப்ட் யூஸ் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே வியூ எல்லாம் பார்த்துட்டு அப்படி கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டில் நாங்கள் எப்படி ஃபங்க்ஷனுக்கு போனோம், எங்கே போனோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.